வணக்கம். விமர்சனங்களை எப்படி கையாள்வது, விமர்சனங்கள் முக்கியமா, விமர்சனங்கள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, விமர்சனங்கள் கண்டிப்பாக தேவை, மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒருவரை தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும், ஒருவர் தன்னுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்வதற்கும், தன்னை மாற்றி அமைத்து தன்னுடைய வெற்றி பாதையில் போவதற்கும் மிக மிக ஒரு ஃபண்டமெண்டல் டூல் எதுனா விமர்சனம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த விமர்சனத்தை நம்ம எக்காரணத்தை மட்டும் தவிர்க்க முடியாது, தவிர்க்கவும் கூடாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுமே இந்த விமர்சனம் இந்த ஒரு வார்த்தையை அனுபவிக்காமல் யாரும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஒரு கலை படைப்புன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு சினிமா ஆகட்டும், இல்லை நாடகமாகட்டும், இல்லை ஒரு நூலாக இருக்கட்டும், இல்லை எந்த வித கலை படைப்பாக இருக்கட்டும், அல்லது எந்த வித கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது அந்த விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் வெளில வந்திருக்கு. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்போது இவையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, இல்லை கவர்மெண்ட் ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ அதனோட குறைகளை, இப்போ உதாரணத்துக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி இன்றைக்கி இந்தியாவே பேசிகிட்டு இருக்கு. அதனுடைய நிறைய குறைகளை வந்து இன்றைக்கி நிறைய விமர்சனங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது மாதிரியான விமர்சனங்கள் கண்டிப்பாக நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. அப்போது விமர்சனங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் உளவியல் ஆய்வாளர்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க விமர்சனத்தை பற்றி. என்னென்னா ஏஸ்தட்டிக் கிரிட்டிசிசம், லாஜிக் கிரிட்டிசிசம், பாசிட்டிவ் கிரிட்டிசிசம், நெகட்டிவ் கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அல்லாமல் அது உள்ளெல்லாம் டெக்னிக்கலாக போக தேவையில்லை, நம்ம ரெண்டே ரெண்டு எடுத்துக்கலாம். ஒன்று என்ன, செல்ஃப் கிரிட்டிசிசம், இன்னொன்று கிரிட்டிசிசம் பை அதர்ஸ். செல்ஃப் கிரிட்டிசிசம்னா என்னை நானே விமர்சிக்கிறது. என்றைக்காவது நாம் நம்மளையே விமர்சித்து பார்த்துருக்குறோமா? உதாரணத்துக்கு நான் இப்போ சேரில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நான் என்னுடைய மனசாட்சி அந்த கார்னரில் நிற்க வச்சிடணும், நிற்க வச்சுட்டு அந்த மனசாட்சி என்னை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஒரு சினிமேட்டிக்காக ஒரு ஒரு நம்ம மைண்டில் ஒரு சினிமேட்டிக்காக ஒரு சீன் ஓடணும். அப்போது இந்த மனசாட்சி என்னை கேள்வி கேட்கணும், நீ போகிற பாதை சரியா, நீ நேர்மையாக இருக்கியா, நீ உண்மையாக இருக்கிறியா, நீ பேசுகிற பேச்சு கரெக்டாக, நீ செய்கிற நடவடிக்கைகள் கரெக்டாக, அந்த கேள்விகள் கேட்கும்போது நான் என்னை விமர்சிச்சுக்கணும். நானே எஸ் நான் பண்ணது தப்பு, எஸ் நான் பண்ணது கரெக்ட், நான் போகிற பாதை சரிதான், இல்லை நான் போகிற பாதை தவறு. அப்படி வந்து என்னை நானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கும்போது நான் என்னை நானே என்னோடய குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு, என்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு டூலாக அமையுது இந்த கிரிட்டிசிசம். ஸோ இதுதான் செல்ஃப் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் பை அதர்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து மற்றவரை விமர்சனம் பண்ணுறது. இப்போது தமிழில் ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, என்னென்னா காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய்த்த மரம் தான் கல்லடிப்பட முடியும், அந்த மரம் பூத்து காய்த்து கனி தரும்போது தான் அது மற்றவர்களோட பார்வையை கவனத்தை இழுக்குது. அப்போ அந்த மரம் வந்து காய்க்கல, பூக்கல, பழுக்கல, ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதை யாரும் திரும்பி பார்ப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் மனித வாழ்வும், நாம் நம்மளுடைய முயற்சியில் நம்மளோட உழைப்பில் நம்ம வளர்கிறோம், பெரிய ஆள் ஆயிடுறோம். அப்போது இதை பார்க்கும்போது நிறைய விமர்சனங்கள் வரும். அது தனிமனித விமர்சனம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நிறைய விமர்சனங்கள் வரும். இந்த விமர்சனங்கள் வந்து ஏன் வருது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மூணு விஷயத்தில் நம்ம சொல்லலாம். இல்லை என்னென்னா இன்செக்யூரிட்டி, அந்த பாதுகாப்பு இன்மை. அப்போ யார் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஒரு இன்செக்யூர்டாக அவங்க நம்மளை ஃபீல் பண்ணிப்பாங்க. அவங்களே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, என்ன பாதுகாப்பு இல்லை, வேலையில் பாதுகாப்பு இல்லை, உழைப்பில் பாதுகாப்பு இல்லை, வருமானத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களே நினச்சிக்கிறது, இன்செக்யூர்டாக அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறது. பட் எல்லாராலும் எல்லாமும் முடியுங்கிறது வேறு விஷயம். அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறதுனா, என்னால் முடியல அவங்க மட்டும் பெரிய ஆகிட்டு இருக்கானே, அப்போ நான் பண்ண முடியல அவங்க மட்டும் பெரிய ஆளாக வராங்களே, இப்போ இது ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங், இது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ஜெலசி, பொறாமை, இன்னொன்று என்னென்னா இயலாமை. அப்போது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது இந்த பொறாமைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பொறாமைன்ற விஷயம்தான், அதுதான் வந்து கிரிட்டிசிசத்துக்கு அடிப்படை விஷயமே அதுதான். இப்போ நான் வளர்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் உண்மையாக நேர்மையாக, ரைட்டா, யாருக்கும் துரோகம் பண்ணாமல் யாரையும் ஏமாற்றாமல் நான் என்னுடைய தொழிலை நான் ரொம்ப சிறப்பாக செய்கிறேன். வாட் எவர் தி பிஸ்னஸ் மேபி, வாட் எவர் தி ப்ரொஃபஷன் மேபி, நான் வந்து என்னுடைய தொழிலை நான் சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் என்னுடைய உழைப்பால் உயர்றேன். இதை பார்க்கும்போது ஒரு இயலாம் தன்மையான, ரைட்டா, அந்த இன்செக்யூர் ஃபீலிங் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க மட்டும் இப்படி பெரியாள வராங்க அப்படிங்கும்போது அந்த கல் விட்டே இருக்குது. என்ன கல்னா, அப்போ இவன் முன்னேறுறான்ல, இவன் பெரியாள ஆகிறான்ல, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வந்து ஒரு பின்னாடி ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு இல்லாத கதையை கட்டுக்கதையாக நம்மளை பற்றி வெளியில் பேசுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா,
என்னுடைய வளர்ச்சியின் மேலே பொறாமை, என்கிட்ட இருக்கிற என்னுடைய புகழ் மேலே பொறாமை, நான் கடினமாக உழைச்சி இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கிறேன் அந்த நல்ல பேர் மேலே ஒரு பொறாமை, நான் கடினமாக உழைத்து நேர்மையாக உழைச்சி நான் வந்து ப்ராப்பர்ட்டி சேர்த்துருக்கேன் அந்த சொத்து மேலே ஒரு பொறாமை. அப்போ இது மாதிரி பொறாமைகள் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போது இது இந்த விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறது, இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. அப்போது இந்த விமர்சனங்களையும் இந்த விமர்சிக்கிற கிரிட்டிக் பீப்புள் இருக்காங்களே இவங்களையும் நம்ம எக்காரணத்திலும் எக்காலத்திலும் புறந்தள்ளக்கூடாது, அதை நம்ம இக்னோர் பண்ணவே கூடவே கூடாது கண்டிப்பாக. ஏன்னா அந்த விமர்சனம் இருக்கும்போது தான் நான் என்னை மாற்றிக்க முடியும். அப்போ விமர்சிக்கிறவங்கள விட்டுருங்க, நெகட்டிவ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் நெகட்டிவ், நீங்கள் அவங்கள விட்டுருங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குல்ல அதுதான் முக்கியமான விஷயம். அந்த கருத்துக்களை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அப்போ அதை நம்ம மைண்டில் ஓட விட்டு எஸ் அப்போ இந்த மாதிரி நம்மளை பற்றி கேள்விப்படும்போது அப்போ உண்மையிலே நம்ம எப்படி இருக்கிறோம், இல்லை அவங்க சொல்கிறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் ரைட்டாக இருக்குமோ, இல்லை ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருக்கும். அப்போது இந்த ரைட்டாக இருக்கிற சரியாக இருக்கிற விஷயத்தை நான் எப்படி வந்து மாற்றிக்கிறது. இப்போது என்னோடய பாதை வந்து சரியான பாதை இல்லைன்னு அவன் சொல்கிறான், ஆனால் அது சரியான பாதை தான் அப்படி இப்படி நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது, என்ன நான் எப்படி இதுக்கு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது வந்து நமக்கு வேலையே கிடையவே கிடையாது. ஏன் நான் நேர்மையாக உழைக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன், என்னுடைய சம்பாத்தனை எல்லாம் என் ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து ட்ரூ நேர்மறையானது, அப்போ நான் எதுக்கு கவலை பண்ணணும். அப்போது அதையெல்லாம் இல்லை, ஆனால் விமர்சிப்பவர்களை விட்டு விடுங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. விமர்சனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம் அதுலேருந்து என்ன பாடங்களை நம்ம கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கிட்டு நம்முடைய பாதையை செம்மையாக்கி என்னை மாற்றி அமைத்து கொண்டு என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் எப்படி நான் வெற்றிகரமாக என்ன சக்ஸஸை நோக்கி போக முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கணும். அப்போ விமர்சன